ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பொள்ளாச்சி மாட்டு சந்தையை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற ஒரு வியாபாரி வந்து இப்போ நம்மக்கிட்ட பேச போகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கள். மாட்டு சந்தை 1974 திப்பம்பட்டி சந்தை கூடி இருந்தது. அப்போ 10-11 குடும்பங்க எல்லாம் பொழைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கேரளாக்காரர் வர்றாங்க, வந்து மாடு எடுப்பாங்க, அதில் நடத்தி தான் கொண்டுட்டு போனாங்க பல வருஷ காலமாக. அப்போ குறுகிய காலத்தில் இங்கே இடம் தண்ணி வசதி பத்தாதனால பொள்ளாச்சி மாற்றி திப்பம்பட்டி கிராமத்து பஞ்சாயத்து மேலே திப்பம்பட்டியிலேருந்து சந்தை கூடிச்சோம். திப்பம்பட்டி பேரில் பொள்ளாச்சி சந்தை நடந்தது. அப்போ போகிறபோது அங்கே வந்து கஸ்டமர்கள் வந்துட்டுருக்கிற போதும் வந்து அன்றைக்கி லாரி ஏற்றி கொண்டு போனாங்க, நடத்தி கொண்டு போனாங்க. இப்போ சில காலங்களாக லாரி ஏற்றி கொண்டு போகிறாங்க. லாரி ஏற்றி கொண்டு போகிறபோது அதில் ரெண்டு ஆள், ரெண்டு டிரைவரும் ஒரு கிளீனர், அப்போ 5 ஆளுக்கு வேலை உண்டாகும். அப்படி பல குடும்பமும் பல விதத்தில் பொழைச்சிட்டு இருந்தது. பல குடும்பங்கள் இன்றைக்கி சீரழிஞ்சு சின்ன போட்டு கஷ்டப்பட்டுருக்கு. இங்கேருந்து பொள்ளாச்சி பஸ் ஏற முடியாதவங்க இருக்காங்க. இந்த மாட்டு சந்தையினால் எத்தனை குடும்பங்கள் வாழ்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வாழ்க்கை 300 ஆள் இருக்கு. டிரைவர் 300 குடும்பங்கள் வாழ்கிறாங்க. லாரிக்காரர்கள், டிரைவர்கள், மாடு ஏற்றி. இந்த மாட்டு சந்தை வேலை வந்து உங்களுக்கு கஷ்டமான வேலை தான். கஷ்டமான வேலை தான். அதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? அதாவது மாடு இறக்கி கட்டுவோம், புல்லு போட்டு மேவு போட்டு எல்லாம் தண்ணி கட்டணும். மாடு வேலை விற்றோம், வண்டியில் ஏற்றி கொண்டு போகணும். கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கணும், அதுக்கு கொண்டு சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ யாருமே வரலைங்கிற போது வெறிச்சு ஓடிக்கிறது சந்தையில் என்ன பண்ண முடியும்? ஏன் இந்த மாட்டு சந்தை தான் உங்களுக்கு தொழிலா, இல்லை வேறு ஏதாவது பார்க்க முடியுமா? வேறு தொழில் இங்கே வேணுமில்லை, எல்லா தொழிலும் இருக்குது, தொழில் வேணுமில்லை. இப்போ இந்த திப்பம்பட்டியிலேருந்து மாட்டு சந்தை போனதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பா இல்லையா? பாதிப்பு, ஒருபாடு பாதிப்பு. திரும்பி வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஆசைப்படுறோம். ஓகே. ஆண்ட முனையத்தில் வந்தால் எல்லாரும் கஞ்சி குடிச்சு எல்லா மக்களும் நல்லா இருக்காங்க. சரி, ஓகேங்கண்ணா. எங்களுக்கு இந்த தகவல் தந்ததுக்காக நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த பொள்ளாச்சி மாட்டு சந்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை பற்றி ஒருத்தர் டீட்டெயிலாக சொல்கிறாரு, அதை வந்து நம்ம கேட்போம். அண்ணா சொல்லுங்க. மாட்டு சந்தை வணக்கம். மாட்டு சந்தை வந்து திப்பம்பட்டி கிராமத்தில் 1974 நான் சின்ன வயசுலேருந்து மாட்டு சந்தை தொடக்கம். அப்போ வந்து இங்கே வாழ்வாதாரத்துக்கு 300 பேரும் எல்லாம் பொழைச்சிட்டு இருந்தாங்க. நடத்தி தான் அன்றைக்கெல்லாம் கொண்டு போனாங்க. வியாபாரி கேரளாவிலேருந்து வருவாங்க. இங்கே வந்து செவ்வாய், புதன், வியாழன், புதன் 3 நாளைக்கு இங்கே திப்பம்பட்டி சந்தை கூடும். அன்றைக்கெல்லாம் மாடு விலை குறவானால எல்லோரும் நடத்தி தான் கொண்டுட்டு போனாங்க கேரளாவுக்கு. அப்போ வந்துட்டு குறுகிய காலத்தில் இவங்க எல்லாம் இடங்கு பார்த்ததுனால பொள்ளாச்சிக்கு கொண்டு போனாங்க. பொள்ளாச்சிக்கு கொண்டு போகிறபோது சில காலங்களில் நல்ல முறையாக நடந்துட்டு இருந்தது. அப்போ பாதாள சாக்கடை வந்ததையும் பொள்ளாச்சி சந்தையில் இடையூறுகளும் நிறைச்சிருந்தது. அதனால் திப்பம்பட்டி பேசி திப்பம்பட்டி கொண்டு வந்தோம். திப்பம்பட்டி தற்காலிக 2 வருஷம் நடந்தாங்க. நடக்கிற போது லாக்டவுன் வந்ததுனால இருக்கிற போது பஞ்சாயத்து பணம் கட்டினது. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும்